Okay, Rajesh. Next Sendil, Sendil and Priya. அவங்க பேச வரப்போறாங்க, அன்மியூட் பண்றேன். ஓகே ஐயா, எனக்கு இன்னொரு கேள்விங்க ஐயா. இது முன்னாலே சில பேர் கேட்டிருக்கலாம், இருந்தாலும் கேக்குறேன். ஏன்னா இப்ப மனதளவுல எனக்கு மற்றவங்களுடைய வளர்ச்சியோ இல்ல மற்றவங்க மேல ஒரு பொறாமையோ இல்ல ஒரு ஒரு வெறுப்போ இருந்தாலும், உள்ளுக்குள்ள அந்த மாதிரி வெறுப்பு ஏற்படக்கூடாதுன்னு தோணுனா கூட, சில சமயம் என்னை அறியாமலேயே வந்து தோணுது. அது உள்ளுக்குள்ள வந்து ஒரு சட்டிலா, ஒரு மறைமுகமா அது இருக்கிறத வந்து உணர முடியுது. அதை நான் பல நேரங்கள்ல நான் ஓவர் கம் பண்ணி அதற்கு எதிராக போகணும்னு நான் பிரியப்படுறேன். ஆனா அது மாதிரி வெளிப்புறமா நம்ம அந்த மாதிரி நினைக்கிறதோ இல்ல செயல் வடிவத்துல வெளிப்புறமா நான் காமிக்கலன்னா கூட, உள்ள எனக்கு வந்து அந்த உணர்வுனுடைய பாதிப்பு வந்து எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஒரு என்னை விட இன்னொருத்தவங்க நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுல ஒரு உடனே ஒரு பொறாம ஒண்ணு தோணி, ஐயோ இந்த பொறாம வரக்கூடாது, மத்தவங்களும் நம்மள மாதிரி தானே, அவங்களும் வெற்றி அடையணும் அப்படின்னு தோணுனா கூட, அந்த உணர்வுனுடைய பாதிப்பு உள்ளுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு. இதை எப்படி ஓவர் கம் பண்றது? இல்ல, நீங்க அதை ஓவர் கம் பண்ணனே நினைக்க வேண்டாம். நினைக்க அது இன்னும் கொஞ்சம் தான் பலம் வரும். அதாவது இதெல்லாம் தாட் அண்ட் திங்கிங்ல கொண்டு வந்துருங்க. அதெல்லாம் தாட், திங்கிங்ல என்ன பண்ணணுங்கிறது நீங்க பண்ண வேண்டிய செயல்ல மட்டும் இது பண்ணுங்க. சரி, அது அப்படிதான் வரும். அதுவும் இயற்கை தானிட்டு எடுத்துக்கிடுங்க. எல்லாரும் உங்க நிலையில யார் இருந்தாலும் இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு அதே மாதிரி வந்திருக்கு, வந்தது வந்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். நீங்க அதை செயலுக்கு கொடுக்க வேண்டாம். அதனால ஓவர் கம் பண்ணணும்னு நினைச்சனாலே ஏதோ ஒரு வகையில் அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அது இயற்கையா வர்றது வரதான் செய்யிட்டு அதை ஒரு ஒரு மறக்க வேண்டிய விஷயமா ஈஸியா இருக்கும். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நன்றி. வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா ஐயா கூட? பெண்டிங் இல்லைன்னா விட்டுருங்க. நம்ம வேற யாரும் ஃப்ரெஷ்ஷா இல்ல, குமார்னு ஒருத்தர் வந்திருக்காரு ஐயா. குமார், நீங்க வந்து ஆட் பண்ணணும் வேற நீங்க கேட்டிருக்கீங்க. ஓகே, ஆட் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் பபுலோ சார். வணக்கம். பெங்களூர்ல மீட் பண்ணிருக்கேன் நானு, ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஒரு நாலு அஞ்சு வருஷமா நானும் இந்த குரூப்ல இருக்கேன், ஜெனரல் பிரபாகரன் குரூப்ல. நான் வந்து அப்போ ஸ்டார்டிங் வந்து மெடிடேஷன் அப்புறம் அந்த கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணது, இப்போ ஒரு ரெண்டு வருஷமா அட்டன் பண்ணல. ஆனா ஜெனரல் பிரபாகரன் குரூப்ல ஆக்டிவா இருக்கேன். அதுதான், வேற குரூப்ல ஆக்டிவான குரூப்ல ஆட் பண்ணாக்க நான் இனிமே இருக்கிற கிளாஸஸ் ஜாயின் பண்ணுவேன். அப்புறம் ஐயா உங்களுக்காக, ஐயா நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அஞ்சு வருஷத்துல இருந்து நான் வந்து உங்க கிளாஸ் அட்டன் பண்ணணும், சேலம் வரணும், அப்புறம் நம்ம ஏற்காடு வரணும், ரொம்ப ஆசை. அந்த வர நேரத்துலதான் எனக்கு கல்யாணம் ஆனது. கல்யாணம் ஆன பிறகு ஒரு ரெண்டு மாசத்துல வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை வந்தது. அப்போதான் ஒரு ஜெனரல் பிரபாக குரூப்ல வந்து ஒரு லேடி ஒருத்தங்களுக்கு ஒரு குரூப்ல வந்து போட்டேன், இந்த மாதிரி வீட்டுக்கு பிரச்சனை இருக்குங்க, நான் சின்ன பையன், நான் 26 வயசு பையன் தான், எனக்கு என்ன டிசிஷன் இருக்குன்னு தெரியல, எனக்கு யாரா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, ஒரு பெரியவங்க ஒருத்தங்க, ஒரு லேடி ஃபீமேல் ஒருத்தவங்க, அவங்க வந்து ஃபோன் பண்ணி எனக்கு என்னோட பர்சனல் நம்பர் ஃபோன் பண்ணி அவங்க கேட்டாங்க என்ன பிரச்சனை கேட்டு, ஒரு 30 மினிட்ஸ் சென்டா பேசி அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அந்த நேரத்துல என்ன டிசிஷன் எடுக்கணும்ன்ற மாதிரி ஃபேமிலி பொறுத்து சார். சார், ஸோ அவ்வளோ பெரிய குரூப், நான் கொஞ்சம் வருஷமா இல்லாத போனதுக்கு வந்து எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ வாஸ் நினைச்சேன் ஆக்டிவா இருக்கேன்னு நினைச்சேன், இல்ல. இப்போ என்னன்னாக்கா, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, ஒரு பொன் குழந்தை இருக்கா, 3 வயசு குழந்தை இருக்கா, தனியா இருக்கும், ஃபேமிலியோட இல்லை நாங்க இப்போதைக்கு, அம்மா அப்பாவோட இல்லை, அதுதான் பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனை இப்போ வந்து நான் தனியா இருக்கேன். எனக்கு ஒய்ஃபும் குழந்தையும் வந்து ஊர்ல இருக்காங்க, திருநெல்வேலியில இருக்காங்க. இங்க ஒண்டியா இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, ராத்திரி தூங்கும் போது ஒரு கெட்ட கனவாவே வருது. அது எதுக்காகன்னு தெரியல. நானும் நிறைய படிச்சுட்டு திசை மாத்தி எல்லாம் படுத்திருக்கேன், சில படத்தா தப்பா இருக்கும்னு சொல்லி மாத்தி படுத்து, படுக்கிற இடத்துல திருநூறு வைக்கிறதோ இல்ல சாமி போட்டோ வைக்கிறதோ ஏதோ ஒரு பொருளை வைக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கேன். அப்ப கூட அந்த ஒரு கெட்ட கனவு வருது. ராத்திரி தூங்கும் பொழுது கூட நான் ஒரு நினைப்புல தூங்க கூடாது, ஒரு பாசிட்டிவா தான் தூங்கணும் அப்படின்னு நினைச்சு பாசிட்டிவா தூங்குவேன். ஆனாலுமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும் ராத்திரியில, ஒரு ட்ரீம், ஒரு நைட் மேல அந்த மாதிரி ஒரு வரும். இதுக்கு ஏதாவது சார் ஐயா? இல்ல, நீங்க உங்க பக்தி எதுவும் பண்றாருன்னா உங்க பொறுப்பு அங்க இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்க சுமக்குறதுனாலதானே நீங்க அது ஒரு அதனால பாதிக்கப்படுறீங்க. இறைவன் கையில கொடுத்துட்டு நீங்க போட்டு நிம்மதியா தூங்குங்க.
அவர் பாத்துக்கிடுவாரு, அவர் வேலையை அவரு அவர் வேலை அவர் வேலை அதுதான், அவர் அதை பாத்துக்கிடுவாருன்னு சொல்லி விட்டுருங்க. சரிங்க ஐயா, நன்றி ஐயா. ஓகே.